Hi friends, na Sofia. இன்னைக்கு வந்து இந்த cotton saree வந்து ஒரு blouse வந்து ஈஸியான முறையில உங்களுக்கு கட் பண்ணி காட்டுறேன். வாங்க எப்படி செய்யலாம்னு பாப்போம். இந்த saree தான் ஃபுல்லா இருக்குது. இப்போ இதுக்கு வந்து அதே ரன்னிங் மெட்டீரியல்ல தான் blouse வந்திருக்குது. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து blouse the length back part the length எடுக்கணும். உயரம் நான் வந்து 13 இன்ச் blouse 1 இன்ச் தையலுக்கு கீழ 1 இன்ச் மேல 1 இன்ச் சேர்த்து 14.5 மார்க் பண்றேன். அதுக்கு நேரா பொடு போட்டுக்கணும். அடுத்து ஷோல்டர் மார்க் பண்ணணும். 5.5 இன்ச் ஷோல்டர் மார்க் பண்றேன். அடுத்தது அதே 5.5 கீழையும் மார்க் பண்ணிக்கிறேன். ஆமோளுக்கும் மார்க் பண்ணிட்டு இதுல தான் உடம்பு மார்க் பண்ணணும். 36 சைஸ்க்கு தைக்கிறேன். அப்ப 9க்கு மார்க் பண்ணிக்கிறோம். 36 நாலா பிரிச்சா 9 வரும். 9 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கிறனும் கோடு போட்டாச்சு. அதுக்கு நேரா கீழையும் அப்படியே கோடு போட்டுக்கிறோம். இது நான் பிளவுஸ் தான் ரெண்டாவது மெத்தட் நான் உங்களுக்கு சொல்லி காட்டுறேன். இது வந்து 9. அதே மாதிரி கீழையும் 9 இருக்கட்டும். நம்ம ஃபைனலா மார்க் பண்ணிக்கிறோம். தையலுக்கு 2 இன்ச் நான் விட்டுக்கிறேன். உங்களுக்கு 1.5 இன்ச் போதுன்னா 1.5 இன்ச் விட்டுக்கிறேங்க. கீழையும் 2 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். இதை இதோட கனெக்ட் பண்ணி விட்டுருவோம். அடுத்தது இந்த இடத்துல இருந்து ஒரு 1.5 இன்ச் தள்ளிட்டு இந்த ரெண்டுக்கு நடுவுல மிட் பாயிண்ட் பார்த்துட்டு அப்படியே இந்த புள்ளிய கனெக்ட் பண்ணி விட்டுறணும். அவ்வளவுதான். அடுத்து இதுல வந்து கேப் வந்து கழுத்துக்கு வந்து ஒரு 2.5 இன்ச் கேப் வைக்கிறேன். 2.5 இன்ச் கேப் வச்சுட்டு கீழே வந்து ஒரு 9 இன்ச் வரையும் மார்க் பண்றேன். இப்ப இதுல வந்து ஒரு 1.5 இன்ச்க்கு தள்ளி வெளியே புள்ளி வச்சுட்டு இதை இப்படி கொடுத்துட்டு இப்படி மார்க் பண்றேன். ஒரு டிசைன் மாதிரி போடுறேன். அவ்வளவுதான். இது பேக் பார்ட். இது அப்படியே கட் பண்ணி எடுத்துருவோம். அப்படியே பின் பகுதியில என்ன அளவு இருக்கோ அந்த அளவே ஃபர்ஸ்ட் வச்சுக்கோ. மடிச்சுக்கிறோம். சமமா மடிச்சிட்டு இங்கேயும் உயரம் நம்மளுக்கு சரியா வருதான்னு பார்த்துட்டு வச்சுக்கிறணும். இப்ப முன்பகுதியில வந்து ஒரு 1.5 இன்ச் இல்லாட்டி 1/4 இன்ச் தையலுக்கு விட்டுக்கிறேங்க. உக்ஸ் புடிச்சு தைக்கிறதுக்கு அப்ப நான் அந்த 1/4 இன்ச் தையலுக்கு விட்டுருக்கேன் முன்னாடி. அதே மாதிரி மற்றபடி ஷோல்டர் இந்த உடம்பு பகுதி அதாவது ஷோல்டரும் கைப்பகுதியும் அதே அளவுக்கு மார்க் பண்ணிக்கிறோம். அடுத்தது நெக்கு. நெக்கு வந்து நம்மளுக்கு வந்து 6 இன்ச் இறக்கம் இருந்தா போதும். முன்னுக்கு அந்த அளவு பின்னோட உயரம் வச்சிடக்கூடாது. 6 இல்லாட்டி 6.5 வரை நீங்க வச்சுக்கலாம். நான் 6க்கு மார்க் பண்றேன். இவ்வளவுதான் நம்மளுக்கு நெக்கு. சைடுல வந்து கீழே மட்டும் அதாவது இந்த பக்கம் கீழ் பகுதியில மட்டும் நம்மளுக்கு வந்து இந்த டாட் பிடிக்கிற அளவுக்கு எக்ஸஸ் விட்டுக்கிறணும். இப்ப நீங்க வந்து 3 இன்ச் பிடிச்சா 3 இன்ச், 2 இன்ச்னா 2, 2.5 இன்ச்னா எவ்வளவு நம்ம டாட் பிடிக்கிறோமோ அந்த அளவுக்கு அகலம் கீழே மட்டும் விட்டுக்கிறோங்க. இப்ப நான் 2.5 இன்ச் எக்ஸ்ட்ரா மார்க் பண்றேன். மார்க் பண்ணிட்டு அதை வந்து அப்படியே கிராஸா மேல கொண்டாந்து சேர்த்து விட்டுறலாம். இந்த உடம்போட சேர்த்து விட்டுறலாம். இப்ப இதை அப்படி இதோட சேர்த்துருங்க. அதே மாதிரி கீழே வந்து பட்டி பீஸ் தைக்கிறதுக்கு ஒரு 1 இன்ச் நம்ம எடுத்திருக்க அளவை விட 1 இன்ச் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிறோங்க. அவ்வளவுதான். 1 இன்ச் எக்ஸ்ட்ரா சேர்த்து இப்ப இதோட வந்து சேர்த்து விட்டுருங்க. இப்ப இந்த பின் பகுதியை எடுத்துடலாம். எடுத்துட்டு நம்ம வரைஞ்சிருக்கிறத கனெக்ட் பண்ணி விட்டுக்கிறோங்க. அதுதான் உங்களுக்கு அடையாளம் தெரியும் இப்படி வரும். இதுல முன்பகுதியில இன்னொரு 1/2 இன்ச் குடைஞ்சு இப்படி எடுத்து விட்டுறோம். இதுதான் ஒரிஜினல் அளவு. நம்ம உள்ளுக்கு 1/2 இன்ச் வெட்டியிருக்கிறோம். இது முன்பாட்டோட கழுத்து பகுதி. இது வந்து ஷோல்டர். அவ்வளவுதான். இப்ப நம்ம வந்து பட்டி பீஸ் மார்க் பண்ணணும். பட்டி பீஸ்ல வந்து இந்த தையலுக்கு விட்டுருக்குற இந்த 1 இன்ச் இது அப்படியே இருக்கட்டும் எக்ஸ்ட்ரா. அதுக்கு மேல இருந்து இந்த மேல இருந்து இந்த இடத்துல ஒரு 3 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கிறேங்க.
அந்த சைட்ல வந்து ஒரு 2.5 இன்ச்க்கு மார்க் பண்ணிக்கிறணும். மார்க் பண்ணிட்டு ரெண்டு புள்ளியையும் கனெக்ட் பண்ணி விட்டுறணும். அவ்வளோதான், கனெக்ட் பண்ணி விட்டுட்டா பட்டி பீஸ் இதோட வந்துடும். இப்போ இந்த இடத்துல வந்து இந்த தையலுக்கு இந்த 1/2 இன்ச் விட்டுருக்கோம், இந்த இடத்துல இருந்து ஒரு 3 இன்ச் தள்ளி மார்க் பண்ணணும். தள்ளிட்டு ஒரு 2.5 இன்ச்க்கு மார்க் பண்ணுங்க. 3 இன்ச் தள்ளி 2.5 இன்ச் மார்க் பண்ணிட்டு இந்த ரெண்டையும் சென்டர் பண்ணி 3 இன்ச் உயரத்துக்கு டாட் மார்க் பண்ணிக்கிறங்க. அதே மாதிரி இந்த டாட் முடியுது இந்த எண்ட்ல இருந்து ஒரு 1.5 இன்ச்க்கு தள்ளிட்டு இதுல ஒரு 1/2 இன்ச் ரெண்டு பக்கம் 1/4 இன்ச், அதே மாதிரி இந்த சென்டர்ல இந்த பக்கத்துல இருந்து ஒரு 1.5 இன்ச் தள்ளிட்டு ஒரு 1/2 இன்ச்க்கு ரெண்டு பக்கம் 1/4 இன்ச் பிரகாரம் டாட் போட்டாச்சு. அவ்வளோதான் ஃப்ரண்ட் பார்ட். இதை அப்படியே நம்ம கட் பண்ணி எடுத்துடுவோம். இதுதான் பட்டி பேஸ். இப்போ இப்படி தான் இருக்கும். இந்த டாட் போன பிறகு, இந்த டாட் 2.5 இன்ச் போன பிறகு பட்டி வந்து நம்மளுக்கு இந்த இடத்துலையும் ஒரு 1/2 இன்ச் குறைச்சிக்கிறலாம். அவ்வளோதான், முன் பாட்டு வெட்டி முடிச்சாச்சு. இப்போ ஸ்லீவ் மார்க் பண்ணணும். 1/2 இன்ச்க்கு மார்க் பண்ணுறேன், அதாவது 5.5 தான் வரும். கீழே மேலேயும் 1/2 இன்ச் தையலுக்கு போக 1/2 இன்ச்க்கு மார்க் பண்ணி கோடு போட்டுக்கிறணும். போட்டாச்சு. அடுத்து மேல இருந்து ஒரு 2.5 இன்ச்க்கு டவுன் பண்ணா போதும். அந்த 2.5 இன்ச்க்கு டவுன் பண்ணிட்டு அப்படியே அந்த இடத்துல இருந்து இத கொண்டாந்து இதோட சேர்த்து விட்டுறணும். கீழே வந்து நம்மளுக்கு கை அடி அகலம் வந்து 5.5 இன்ச். அப்ப இத கிராஸ் அப்படி போட்டு போட்டுட்டோம்னு சொன்னா அதுக்கு பிறகு தையலுக்கு 2 இன்ச் விட்டுட்டு இத அப்படியே கட் பண்ணி எடுத்துடணும். இப்ப இத முன் பக்கத்தை மட்டும் விரிச்சு வச்சுட்டு இதுல வந்து இன்னும் ஒரு 1/2 இன்ச், இந்த இடத்துல ஒரு 1/2 இன்ச் உள்ள கைக்கு விட்டுறணும். இதுதான் நீங்க ஃப்ரண்ட் கை மாக்கு மாத்தி தெரிஞ்சுக்கணும். இது முன் கை. இப்ப நான் இதுல வந்து ஒரு சின்ன டிசைன் மாதிரி போட போறேன். இதுல வந்து 2 இன்ச் இறக்கும், அதே 2 இன்ச் சுத்தி வர மார்க் பண்ணி ஒரு கிளாட் மாதிரி நம்ம இத அப்படியே கட் பண்ணி எடுத்துடணும். இத கட் பண்ணி எடுத்துட்டு இதுல வந்து இந்த பிங்க் கலரை நம்ம இடையிடையே வச்சுட்டு ஒரு ரோப் மாதிரி போட்டோம்னா அந்த டிசைன் வந்துடும். இந்த தைக்கையில நம்மளுக்கு காட்டுறேன். அவ்வளவுதான். இதே மாதிரி இந்த பேலன்ஸ் ஒன்ல இன்னொரு ஸ்லீவையும் கட் பண்ணி எடுத்துக்கிறோம். இந்த நெக் பீஸ்க்கு வந்து நான் கழுத்து பாதியில வந்து ஒரு ஷேப் மாதிரி கொடுத்து ஒரு டிசைன் செய்ய போறேன். இந்த டிசைனை வந்து இந்த பெக் பாட்டை வந்து நான் எப்படி வெட்டினேன்னு சொல்லி நம்மளோட சேனல்ல நான் வீடியோ போட்டிருக்கிறேன், அதுல போய் பாருங்க. லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். இப்ப இதுல எப்படி டிசைன் பண்ணலாம்னு பார்ப்போம். இப்ப இந்த ஷேப் எடுத்துட்டு இந்த துணி நான் அந்த பிளவுஸ் இந்த பேலன்ஸ் துணியை இப்படி டபுளா மடிச்சு போட்டிருக்கிறேன். ரெண்டு பக்கையா மடிச்சு போட்டுட்டு இப்ப இந்த ஷேப்பை கொண்டாந்து இதுல வைக்கிறேன். வச்சுட்டு இது எந்த அளவு வருதோ அந்த அளவுக்கு மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன். நம்மளுக்கு இதோட முடிஞ்சிருது. அவ்வளோதான். அப்ப நம்மளுக்கு ஷேப் வந்து இவ்வளோதான் தேவை. கீழே வந்து நம்மளுக்கு எவ்வளவு அகலம் வேணுமோ அந்த அளவுக்கு இந்த ஷேப் இருக்குது. நம்மளுக்கு இந்த கேன்வாஸ் எடுத்து இதுல ஒட்டிக்கிடுவோம். எடுத்துட்டு இதே அளவுக்கு அயன் பண்ணிட்டு இது மேலே தைக்கணும். அந்த டிசைன் போடுறதுக்கு நான் கிராஸ் பீஸ் அதில் எடுத்துக்கிறேன். ஹார்ட் மாதிரி ரெடி பண்ணணும். அவ்வளோதான் பாருங்க. பிளவுஸ் வந்து ஈஸியான மெத்தடில் வந்து உங்களுக்கு செகண்ட் மெத்தடில் வந்து ஒரு 36 சைஸை வந்து வெட்டி காட்டியிருக்கேன். நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.